ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாஃப்டான கிளே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கிளே செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த சாஃப்டான கிளே செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுல கொட்டணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா மாவு 2 ஸ்பூன் கொட்டிக்கோங்க. ஓகே, 2 ஸ்பூன் கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு போடணும். உப்பு 2 ஸ்பூன் போடணும். ஓகே, நம்ம 2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறமா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இதை அப்படியே விட்டுக்கோங்க இதில். ஓகே, நம்ம பெயிண்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணால் கொல கொலன்னு வரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற கிளேவை இதில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சிடலாம். ஓகே, நம்ம கிளே ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிட்டு மறுபடியும் ஒட்டினா சூப்பராக ஒட்டிக்குது. ஓகே, அவ்வளோதான் நம்ம கிளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.